அனைவருக்கும் வணக்கம். பிளாக் ஷிப் கோ நேயர்களுக்கு சோர்தா முக்கிய ஷோவில் என் ஃப்ரெண்ட்ஸை இன்றைக்கி நாம் கூப்பிட்ருக்கோம். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மீன் சட்டி அப்படின்ற ஒரு கடை வச்சுருக்காங்க. கடை தானே ஆன்லைன் பிஸ்னஸ். ஆமாவா இல்லை ஏதாவது மீன் குழம்பு, இந்த மீன் வகைகள் எதுனாலும், ஃபிஷ் ஃபுட்ஸ் எது வேணுனாலும் இவங்ககிட்ட நம்ம கேட்கலாம். அதனால் சித்தப்பாக்கு வர மீன் நிறையா பிடிக்கும் இல்லையா, அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்ருக்கேன். இதுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க, என்ன வச்சுருக்காங்க கேட்போம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அரவிந்த். என் பேர் ரிச்சர்ட். ஸோ நாங்கள் வந்து இந்த மீன் சட்டியோட ஃபவுண்டர்ஸ். அதாவது எந்த வேலையும் இல்லாமல் கோவிட்ல வந்து அப்படின்னா. ஸோ மீன் சட்டியை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு க்ளவுட் கிச்சன். எஸ்பெஷலி ஃபிஷ்ஷுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். க்ளவுட் கிச்சன்னா பேசிக்லி மேகமூட்டமாக இருக்கும் கிச்சன். ஃபிசிக்கலாக எந்த ஒரு டைன் இன் பிளேஸுமே இல்லாமல் கிச்சன் மட்டுமே இருந்து டெலிவரி அண்ட் டேக்அவே மட்டும் சர்வ் பண்ணுற ஒரு கான்செப்ட். அது எக்ஸ்க்ளூசிவாக ஃபிஷ்ஷுக்குன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா ஃபிஷ்ஷுக்குன்னு ஒரு பிளேஸ் வந்து நம்ம சென்னையில் இல்லைன்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம். அதுலேயும் ஆத்தென்டிக்காக நம்பூர் ஸ்டைல் குழம்பு நாங்கள் நிறைய தேடணும், கிடைக்கல. ஸோ அப்போ தான் நாங்கள் ரெண்டு பேரும் யோசிச்சோம், சரி நம்மளே ஒன்று ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த மீன் சட்டி. ஜென்ரலாக நீங்கள் வந்து ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒரு ஃபிஷ் ஐட்டம் வாங்கினீங்கன்னா ஒரு பீஸு இல்லை ஒரு ஸ்லைஸ் மீன் கொடுப்பாங்க. பட் நம்மளது எப்படின்னா, மீன் சட்டி பாக்ஸில் வந்து 1 kg கடல் கொடுவா ஃபிஷ், கொர்க்கை ஃபிஷ் வந்து நம்ம கொடுக்குறோம் ஒவ்வொரு பாக்ஸ்லையும். ஒவ்வொரு மீனுமே 1 kg வெயிட் இருக்கும். அதில் வந்து தலை, வால் அண்ட் 4 pieces வந்து சட்டி குழம்புக்கு போகும். அண்ட் மீதி 4 pieces வந்து தவா ஃபிஷ் ஃப்ரை பண்ணி 4 box ஸ்டீம் ரைஸ் அலாங் வித் ரசம். இதுதான் நம்மளோட பேக்கேஜ். ஸோ 3 to 4 சாப்பிட்லாம். இதுல அது இருக்கு, சூடா இருக்கு, கண்டிப்பா சூடா இருக்கு. இந்த பக்கத்துல வச்சிருக்கீங்களா? ஆமா, பின்ன ஆபீஸ் கொண்டு வந்தா எல்லாரும் கொண்டு போயிடுவாங்க, அதனால பத்திரமா. சித்தப்பாக்கு வேற பிடிக்கும் சொன்னேன் இல்லையா, சித்தப்பாக்கு பிடிக்குதோ இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்க ஏன் சட்டியில பண்ணோம்னு நினைச்சோம்னா, இப்ப இந்த கோவிட் டைம்ல எந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கோமோ, அதை விட இந்த பாட்டரி மேக்கர்ஸ், சட்டி செய்யற அந்த மக்கள் இருக்காங்கள, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப. இப்ப இதுக்குள்ள மண் சட்டி இருக்கு, மண் சட்டி. அப்ப சட்டி எங்களுக்கு. ஆமா, உங்களுக்கு. அப்ப யார் வாங்கினாலும் சட்டி உங்களுக்கு ஃப்ரீ. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு இந்த மீன் சட்டியை வந்து சித்தப்பா கொடுத்து, அவங்க எப்படி நமக்கு தான் தெரியும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன அவங்களுக்கு தெரியாது. சித்தப்பா ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லிடுவோம். நானும் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறேன், சாப்பிட்டு வருவோம். கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ. சூப்பர். தேங்க்யூ. இங்கே இருக்க அந்த சொன்ன பையன். Thank you for calling. பரவாயில்லம்மா, அட்டன் பண்ணுறா. மனே சொல்லுங்க. இங்கே இருக்க ஒரு மீட்டிங்ல இருக்கேன், நான் பேசமா கொஞ்ச நேரத்தில். இல்லைடா மனே, பசிக்குது. அதான் நான் பேச டேய் சேட்டே பண்ணிக்கலாம் உனக்கு. The number you are calling is either switched off or not reachable. அடுத்தே விட்டானயா, ஸ்விட்ச் ஆஃபே பண்ணிட்டாங்க. ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு மீன் குழம்பு பிடிக்கும்னால அடங்காத காலை ஒண்ணு அடிமான போனதடி கண்மணி. என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, சட்டியா மீன் சட்டியில வந்து மீன் குழம்புலாம் வச்சு சரி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, ரொம்ப நல்லா இருக்கும் சொன்னாங்க. ஓ ஃப்ரெண்டா, ஓ ஃப்ரெண்ட், இவ்வளவு நல்ல வேலை. போய் இலைய எடுத்துட்டு போ, அங்க போ. செந்தில் மாதிரி சாப்பிட போலான்னு இருந்தேன். அங்க தட்டுல தான் போடுவாங்க, அதனால இலை வாங்கி போவீங்களா? கடைக்கு போனாலும் போயிருவேன். எடுத்துட்டு போயிருவீங்க. வேற என்னெல்லாம் செட்டப் வச்சிருக்கீங்க? சாச்சா, அப்படி என்ன? ஏ, இது பார்க்கவே அழகா இருப்பா. யாராவது ஒருத்தர் உள்ள வந்து பாருங்க, இங்க பாருங்க. நோட்டீஸ் இருக்கு. நோட்டீஸா? கல்யாணமா? வணக்கம். தேங்க்யூ ஃபார் சூசிங் மீன் சட்டி. தேங்க்யூ. This means so much to us. Mean, wow, mean. What do you mean? Okay, mean. Okay. Super. Thank you, Parga. Fishing you the best. Super. Yeah. இதெருது நம்ம கேப் பண்ணலாம். இது வந்து வீட்டுக்கு டெலிவரி பண்ணுவாங்க அப்படியே. ஆமா. மீன் சட்டியும் நமக்கு ஃப்ரீ. என்ன சொல்ற? ஆமா. எங்க வீட்ல எல்லாம் டெய்லி வாங்குவாங்கப்பா. ஏய், உள்ள
பார்த்தா ஒரு இலை வேற இருக்குப்பா. வாவ் பேக்கிங் நல்லா இருக்கு. என்ன விஷயம்னா அது சட்டி சுடுது. எனக்கு இங்கே ஊருக்கு போன ஞாபகம் வருது மேனே. ஊரில் போனோம்னு வச்சுக்கோங்க, ஃப்ரெஷ் மீன் எடை போடும்போது மீன் துள்ளும், எடையே போட முடியாது, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த மீன் எடுத்து சமைக்கும்போது அற்புதமாக இருக்கு. இங்கே வச்சுருவோம் என்ன பண்ணு அடடே உன் கை அற்புதம் செஞ்சிருச்சு. ஐஸ்டப்பா என்ன பசங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு கிலோ மீன், மீனே ஒரு கிலோ இருக்கும்ல. ஆமாம், ஒரே மீன், ஒரே மீன். ஆமாம், அதில் வாளும் தலையும் ஒரு நாலு பீஸ். நம்ம வீட்டில் அப்படிதான் பண்ணுவோம், அதே வீட்டு ஸ்டீல். சரி, நடுவில் பார்த்தாலும் இங்கே வந்து அது இப்போ பொரியல் போட்டாச்சு. இப்போ அந்த பொரியல் தூக்கி ஓரமாக வச்சிங்களே, இது நம்ம வீட்டு ஸ்டைல் கிடையாது. தூக்கி வந்துச்சுனா வெறும் தக்காளி இருக்கு. சாப்பிடு வச்சு போட்டதான் கேளுங்க. இந்த மீன் குழம்பு தக்காளி புளிப்பு கிடையாது, புளி போட்டு அந்த புளிப்புல ரெடி பண்ணிருக்காங்க. அதனால நல்லா வாய் ஊறும். சரிடா, ஏன்டா இப்படி பிராணம் வாங்குறேன் எனக்கு அப்படி. இன்னைக்கு இல்லாம இன்னைக்கு போட்டு புளிய போட்டு. இல்ல சப்பா, என்ன சொன்ன இப்ப சொல்லு என்னது? இல்ல ஒண்ணும் இல்ல. சென்னையில சைதாப்பேட்டையில இருக்கு இவங்க செய்யற இடம். 50-60 கிலோமீட்டர் வரைக்கும் கூட இவங்க வந்து டெலிவரி பண்றாங்க. அது போகுது. சாப்பாடுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். கொடுத்துடலாம்ல. இப்போ 100 ரூபாய்க்கும் பிரியாணி விற்குது, 250 ரூபாய்க்கு பிரியாணி விற்குது. 100 ரூபா பிரியாணி சார்ஜ், 150 ரூபா டெலிவரி சார்ஜ்னு வச்சுக்க. 250 ரூபா தான் பிரியாணின்னு நினச்சிக்க. அப்படி ஆ, இப்போ 4 பேர் சாப்பிடலாம். மீன் குழம்பு இருக்கு, பூண்டாப்பா ரைஸு, அந்த மீன் பொரிச்சு, ரசம், ரசம் பார்க்கல இது பாருங்க ரசம் இப்படி. வாவ், சோறுதான் முக்கியம். பிறவி பெய் நடந்து கொண்டிருக்கின்றது. சட்டி சூடா வந்துச்சு. பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. ஒருவா வாங்க உட்காருங்க, வாங்க இருங்க இருங்க. இந்த இதுல கொஞ்சம் எடுத்து அதில் வைங்க. நீ என்னைய சொல்லுவிய? குழம்பு மீன் தான் பிடிக்கும். குழம்பு மீன் கிடைத்தாலும் கூட இது போல் ஒரு சொந்தம் கிடைத்திட மாமரம். குழம்பு மீன் தாங்க, கிடைக்கவே கிடைக்காது இனிமே. ஏன்? ஆமால, ஃபிஷ் ஃப்ரைலாம் கிடைக்கும். நல்ல, நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி குழம்பு மீன் கிடைக்கவே கிடைக்காது. சட்டியை திறந்தோன்னே சட்டி சுடு தம்பி, தொட்டு போறேன். நிறைய பேரு கீழே வந்து சொல்றாங்க, சாப்பிடறத பார்த்தாலே ஆசையா இருக்கு, பசி தூண்டுது, எச்சி ஊறணும், பசி தூண்டணும். ரொம்ப பேசுறேன். உலகத்திலே ஒரு பெரிய அதிசயம் நடக்குது. நான் கேட்க சொல்ல போகிற விஷயத்தை கேட்டு நீ அதிர்ச்சி அடைஞ்சிடாத. இந்த நல்ல விஷயத்தை கொண்டு வந்து விஷயத்தை சரி யாராவது அந்த பக்கமாக போகிறப்ப கொடுத்துட்டு சொல்லுங்க. டயட்டை கட்சி தொண்டை நிம்மதியோட நல்லா. ஆமாம், ஓகே.
ஓகே பாய் தேங்க்யூ தேங்க்யூ எலும்பு சாப்பிட தெரியாதவங்க மீன் மண்டை சாப்பிட தெரியாதவங்க எல்லாம் மண்டை எடுத்து சாப்பிடுறாங்க என்ன பண்றது இதுல வந்து நாலு பேர் சாப்பிடலாம் ஜஸ்ட் 999 அந்த 999 வந்து 1000 ரூபாவா நாலு பேர் அப்புறம் ரெண்டு டப்பா வாங்கினீங்கன்னா போதும் எட்டு பேர் சாப்பிடலாம் அந்த மண் சட்டியோட நமக்கு வேணும்னா நம்ம தாராளமா மீன் உண்மையிலே சூப்பர் சூப்பர் செம மீன் சட்டி நல்ல பேர் வச்சிருக்காங்க இது எங்க ஆர்டர் பண்றது நீங்க வந்து அவங்கள வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்ல நம்ம டெய்லி யூஸ் பண்ற ஒரு ஆப் இல்லையா வாவ் அதுலயே நீங்க ஆர்டர் பண்ணலாம் தூங்கி முடிச்சோடனே எல்லாரும் இன்ஸ்டாகிராம் போவாங்க ஆமா தூங்கி முடிச்சோட சோ நீங்க நம்பர் கொடுத்துருவீங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணா போதும் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல ஆமா மீன் சட்டின் போட்டு பாருங்க ஆனா ஒண்ணுன்னு சித்தப்பா ஜென்ரலாவே நீங்க ஒரு நாள் முன்னாடி ஆர்டர் பண்ணாதான் நல்லா இருக்கும் இப்போ நாளைக்கு நம்ம மதியானம் இப்போ மீன் கொண்டு சாப்பிட போறோம் இப்போ நான் இன்னைக்கு காலையில போன் பண்ணி கழிச்சா வராதா வேறதே சமைச்சு பார்சல் மட்டும் என்னது ஏய் சாவ போதும் ரசங்க ரச குடிக்க போறீங்க தனியா நல்லா ஷேக் பண்ணிடுங்க ஏய் இப்படி இப்படி எடுக்காதப்பா இப்படி எடுத்தா எப்படிப்பா ரசம் வரும் இப்பா நடக்கப்பா இப்ப எடுத்து காட்டுவீங்க நீங்களே குடிச்சிருவீங்க அதானே சூப்பர் தேங்க்யூ அரவிந்த் பிரதர் அண்ட் ரிச்சர்ட் பிரதர் மிக சந்தோஷம் ஆமாம் பார்த்துக்கிடுங்க நண்பர்களே ஷெரீப் சொன்னால் பார்த்துக்கிடுங்க எப்பயும் அவனை நம்பி நான் போகிறதில்ல நிறைய இடத்துக்கு ஏன்னா நிறைய இடத்துக்கு பார்த்துக்கின்றனால இன்னைக்கு புது விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கான் இதுக்கு வந்து நம்பர் இருக்கா ஆ இருக்கு அந்த நம்பரை நாங்கள் போடுறோம் கேட்டு போட்டு விட்டுறோம் வந்துருக்கோம் எஸ் இந்த கீழே தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தொடர்ந்து இது மாதிரி நிறைய நிறைய புது புது நல்ல விஷயங்கள்லாம் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுற நோக்கம் தான் சோறு தான் முக்கியமான நோக்கம் அடுத்த வாரம் சந்திப்போம் தேங்க்யூ ஒன் செகண்ட் டட் மீன் 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 சட்டி மீன் சட்டிக்கு தேங்க்ஸ் இந்த இடத்துல ஒன் செகண்ட் எஸ் எஸ் நம்மளை விந்து ஸோ இத்துடன் இதே மாதிரி வேறு வேறு மாதிரி ஒரு சர்ப்ரைஸோட நாங்கள் வந்து சந்திக்கிறோம் அதோட பாய் பாய் சொல்கிறது மறந்துடாதீங்க மீன் சட்டி மீன் சட்டி இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் அதுவரை உங்களுக்கு விடுபடுவது அன்பு மகன் சேட்டை ஷெரீப் மற்றும் அன்பு சித்தப்பா சுட்டி அரவிந்த் பபாய்